பொன்னியின் செல்வன் படத்துக்கு வந்து பயங்கரமாக நெகட்டிவ் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்குங்க. என்னடா சொல்கிற, படமே செப்டம்பர் 30 ரிலீஸு, ஒருவேளை இந்த டீசரை தான் வந்து படம்னு சொல்லி மாற்றிக்கிட்டு சொல்கிறியா வாய்த்த வரி வரி அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது, படத்துக்கு தான் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. இந்த ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் வந்து ரைட்டப் எழுதுவாங்கல்ல, ஒரு படம் வந்தால் பெரிய ரைட்டப்பு அந்த மாதிரி குரூப்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போத்துலேருந்தே ரைட்டப்லாம் பயங்கரமாக எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்களாம் டிசைட் பண்ணி எழுதி வச்சுருக்காங்களா, அதை கரெக்டாக வந்து இந்த செப்டம்பர் 30 காலைல 4 ஷோ முடிஞ்சு 8 வந்து அதை கரெக்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி, கரெக்டாக அதை வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போதுலேருந்தே ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுட்டாங்களா. ஸோ அந்த நிலமையில இருக்காங்க அப்படிங்களா, அந்த அளவில் தான் இருக்காங்க. ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியோ, அந்த படத்தை வந்து டீசரை பார்த்ததுக்கப்புறமோ, அந்த படம் இப்படி தான் இருக்க போகுது, இந்த படத்தில் வந்து டிஐ சரியில்லை, இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் சரியில்லை, அது இதுன்னு 1000 நோட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து டிஐ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி, அது ஒருத்தர் வந்து டிஐ நான் வந்து கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கூட இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து உண்மையான பொன்னியின் செல்வன் படத்தோட டீசரில் இருக்கிற அந்த கலர் கிரேடிங், ரைட் சைடில் இருக்கிறது வந்து இவங்க வந்து பண்ணது. சரி, இவங்க ஏதோ பெருசாக அடோ ப்ரீமியர்லையோ இல்லை வந்து ஃபைனல் கட் ப்ரோலையோ இல்லை வேறு ஏதோ பயங்கரமான ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரில் தான் இந்த டிஐலாம் பண்ணியிருக்காங்க, கலர் கிரேடிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டால், டேய் எதுலடா பண்ண, அடோ ப்ரீமியரில் பண்ணியா இல்லை ஃபைனல் கட் ப்ரோவில் பண்ணியா, எதுலடா பண்ண, ஏதாவது புது சாஃப்ட்வேர் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், என்னது அடோ ப்ரீமியரா அப்படின்னா 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 அப்போ டிஐலாம் பண்ணியா எதுலடா பண்ண அப்படின்னா, அது பிக்சார்ட்டில் இருக்குது ப்ரோ, எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது ப்ரோ அப்படிங்கிறாங்க. டேய் பிக்சார்ட்டில் எடிட் பண்ணுறது வந்து நீங்களாம் டிஐயை பற்றி பேசலாமா, நீங்களாம் விஎஃப்எக்ஸை பற்றி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்க தோணுது. ஸோ இருந்தாலுமே வந்து இவங்க அதான் கொஞ்சம் ரொம்ப ஆர்வக்கோளாராக வந்து எதுக்கு எதை பேசுறது, என்னத்துக்கு என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஆர்வக்கோளாராக சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவில் உள்ளவங்க. ஸோ என்னன்னா பாகுபலி ரேஞ்சுக்கு இல்லை இந்த படம், இந்த டீசரு அதில் பார்த்தீங்கன்னா கலர்லாம் அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது பாகுபலி அப்படிங்கிறது ஒரு ஒரு கலர் டோன் இருக்குது அப்படின்னா அது அந்த படத்துக்கு தேவையானது. இப்போ இது பொன்னியின் செல்வனுக்கு வேணும்னா அந்த அந்த பொன்னியின் செல்வன் அந்த சோழர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து பச்சை பசேர்னு இருக்கும், ஸோ அதுதான் வந்து ஹைலைட்டு. ஸோ இந்த கலர் டோன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு இப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரே நைட்டில் நடக்கிற கதை இல்லை நைட்டில் அதிகமாக நடக்கிற கதை அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த விக்ரம் படம் சொல்லலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து சரோஜா அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. இந்த விக்ரம் படமும் சரோஜா அப்படிங்கிற படமும் நைட்லேயே எடுத்த படங்கள் தான் முக்கால்வாசி. ஆனால் இந்த சரோஜா படத்தோட கலர் டோன் வேறையாக இருக்கும், விக்ரம் படத்தோட கலர் டோன் வேறையாக இருக்கும். அதுக்காக சரோஜா படத்தில் அப்படிங்கிறது ஏன் விக்ரம் படத்தில் இப்படி இருக்குன்னு நான் கேட்க முடியும். ஒவ்வொரு படத்துக்கும் என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் கலர் டோனு கொடுக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி தான் கலர் கிரேடு கொடுக்க முடியும். விஎஃப்எக்ஸுக்கு வர சொல்கிறாங்க, விஎஃப்எக்ஸ்லாம் என்னால் எங்கேயுமே வந்து குறை கண்டுபிடிக்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது பொன்னியின் செல்வன் டீசரை பார்க்கும்போது. அப்புறம் வந்து சில பேர் இந்த புக்கு படித்தவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த டீசரை பார்க்கும்போது திருப்தியே இல்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நான் வந்து ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி வச்சுருந்தேன், அதில் எங்கேயுமே இல்லை இந்த டீசரில் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதாவது இந்த நாவல்லேருந்து இந்த புத்தகத்துலேருந்து ஒரு கதையை படமாக எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிரமமான ஒரு விஷயம். இதை தான் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் கார்த்தியுமே சொல்லியிருப்பார். ஒரு நாவலை ஒரு புத்தகமாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒன்று ஒன்றா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இதில் படிக்கிறீங்க, கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஒரு கிரவுண்டில் வந்து 4 அடிக்கிறான் ஒரு பையன் அப்படின்னா, உங்களோட கற்பனை எங்கே போகும்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் கிரிக்கெட் விளாண்டுருப்பீங்க அந்த கிரவுண்டு தான் போகும். உங்களுக்கு ஒரு பையன் பால் போட்டிருப்பான், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 4 அடிக்கக்கூடிய ஒரு பையனாக இருப்பான், அவன் தான் அந்த கற்பனையில் வருவானே தவிர. ஸோ ஒவ்வொருத்தரோட கற்பனையுமே பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கற்பனை அப்படிங்கிறது மணிரத்னம் அவர்களோடது. ஸோ அது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து கண்ணுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த கற்பனை, அதுதான் வந்து அந்த மேக்கிங்கில் இருக்க போது. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தோட மொத்த பேஜுங்கிறது 3000 ஒரு கேரக்டர், முக்கியமான கேரக்டர்ஸ்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 40-50 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இதை எப்படி 2 பார்ட்டில் இவங்க முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல, அதை அந்த படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். இங்கே இருக்கக்கூடிய இந்த அறவைக்காடுங்க ஒன்றுமே தெரியாமல் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த டிஐன்னு சொன்னவங்க பிக்சார்ட்டில் போய் எடிட் பண்ணியிருக்காங்க
அது டிஏ அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படியே அது இவங்க பண்ணுறது அந்த நான் காமிச்சல அந்த ஸ்க்ரீன்ஷாட்ல அதில் இருந்தது கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸை கூட்டியிருக்காங்க, கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சேச்சுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, அதிகம் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் பண்ணுவானுங்களே தவிர டிஐனா என்ன அதுக்குன்னு தனியாக உட்காந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்கள் ஒருவேளை பிரைட்னஸ் இந்த கான்ட்ராஸ்ட்டு சேச்சுரேஷன் இதெல்லாம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயிலிங் அடிவாங்க. ஸோ இது கூட தெரியாமல் ஒன்றும் லைக்காவும் மணிரத்னமும் அந்த குருவும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கிற அறவேக்காடுகள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இனி வர படங்களை அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணும் அப்படின்னு. நீங்கள் இதுதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோலாம் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சனி ஆஃப் ரஹ்மான்.